தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்து வலங்கைமான் அருகே கீழவிடையல் கருப்பூர் என்ற பகுதியில் வசிப்பவர் காசிராமன் விவசாயியான இவருக்கு கீழவிடையல் கிராமத்தில் அவரது குடும்பத்துக்கு சொந்தமான சுமார் இரண்டு ஏக்கர் விளைநிலம் உள்ளது அதில் அவர் நெல் பயிரிட்டிருந்தார் ஆனால் சமீபத்தில் பெய்த மழையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைத்துள்ளது பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்டு மழைநீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைத்துவிட்டன குறித்து தனக்கு நிவாரணம் வழங்க கோரி கீழவிடையல் கிராம நிர்வாக அலுவலரிடம் கோரிக்கை வைத்தபோது அவர் வேளாண்மை அலுவலரிடம் சென்று சான்று பெற்று வருமாறு கூறியுள்ளார் ஆனால் வேளாண்மை உதவி அலுவலரோ கீழவிடியல் கிராமம் பாதிக்கப்பட்ட பட்டியலில் இல்லை அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டுமே பார்வையிட முடியும் உன் ஒரு ஆளுக்காக வர முடியாது என்றும் நீ யாரிடம் வேண்டுமானாலும் புகார் தெரிவிக்கலாம் இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வராது என அதிகார தோரணையில் கூறியிருக்கிறார் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெல்மணிகள் முளைவிட்டு வீணாவதை கண்டு நடவடிக்கை எடுங்கள் என கூறியும் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்ய முன்வராமல் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டே முடிவெடுக்கும் கீழவிடையல் நிர்வாக அலுவலர் மற்றும் வேளாண்மை துறை மீது நடவடிக்கை ஏற்கக்கூறி சாகும் வரை உண்ணாவிரதம் என்று கூறி வலங்கைமான் வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார் இவர் முன்னாள் திமுக நிர்வாகி என்பதால் உண்ணாவிரதம் மேற்கொள்ளும்போது போது திமுக கரைவேட்டி அணிந்த வண்ணம் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது